வணக்கம். இணைந்திருக்கின்றோம் நியூஸ் நைன் பிரதான செய்தி அறிக்கையோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்துக்காக களத்திலும் புலத்திலும் கைகோர்ப்போம் என முன்னாள் போராளி பசிர் காக்கா அழைப்பு. சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டா ஆட்சி மலரும் என தலதா அத்துக்கோரள எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா. சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான தலையீட்டினை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். வவுனியா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 1119 குடும்பங்களைச் சேர்ந்த 3432 பேர் பாதிப்பு. விரிவான செய்திகளில் தொடர்பான பிரதான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்துக்காக களத்திலும் புலத்திலும் கைகோர்ப்போம் என முன்னாள் போராளி பசிர் காக்கா அழைப்பு விடுத்துள்ளார். எல்லாவித தடைகளையும் துரோகங்களையும் தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முன்னோக்கி செல்வோம். புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளோரும் கைகோர்த்ததனை சாத்தியமாக்குவோம் என முன்னாள் போராளியான பசிர் காக்கா என அறியப்பட்ட மூனா மனோகர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் பாவன் நாரிய நேத்திரனின் சின்னமான சங்குக்கு வாக்களிக்க தவறாதீர்கள். மாவீரர் குடும்பங்கள், முன்னாள் போராளிகள், போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த மக்கள் இதனை தேசிய கடமையாக உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டா ஆட்சி மலரும் என தலதா அத்துக்கோரள எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரணிலும் சஜித்தும் இணைந்து நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நான் உட்பட்ட தரப்பு முன்வைத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. சஜித் ஆட்சிக்கு வந்தால் கோட்டாவின் ஆட்சியே போன்றதாகிவிடும். கோட்டாவின் ஆட்சி எப்படி வீழ்ந்தது என்பதை சஜித் பிரேமதாஸ் அறிய முயல வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் விசேட உரையை நிகழ்த்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எம்முடைய தாய் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதி தலைவரும் அரசியல் எதிரிகளாகியுள்ளனர். தற்போது இருவரும் ஜனாதிபதியாக போட்டியிடுகின்றனர். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய பின்னணியில் இவ்வாறு பிளவுபட்டுள்ளமையினால் எந்த சாராருடனும் இணைந்து செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நாடு தொடர்பில் சிந்திக்காது இத்தகைய தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள் என்பது என்னுடைய நிலைப்பாடாகும். இது எதிர்காலத்திற்கு சிறந்த விடயம் அல்ல. இத்தகைய பின்னணியில் எனக்கு வாக்களித்த ரத்தினபுரி மக்களுக்கு துரோகம் இழைக்க நான் தயாராகவில்லை. அத்துடன் நாடாளுமன்றத்தில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்கால திட்டங்களை திறம்பட முன்னெடுக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேவேளை அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் இதன்போது ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். பந்தனிலால் பண்டாரிகுடே நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து மனுஷ நாணயக்காரர் நீக்கப்படுமை சட்ட ரீதியானது என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து மனுஷவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பரிதானமே குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான தலையீட்டினை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் காலங்களில் அரசு நிதியை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது சட்டவிரோதமான குற்றமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரிஷாத் பதியுதீன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொண்டமையால் அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தை ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்குமாறு அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு தலையீடு செய்ய வேண்டும். பெரமண நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு எதிர்க்கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார்.
ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்ரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாதாச கொடித்துவக்கு இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப்போவதாகவும் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன தலைமையில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு என்னுடைய ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளேன். அரச சொத்துக்களை வீணடிக்கும் இந்த அரசாங்கம் நிபந்தனையற்ற ரீதியில் தோற்கடிக்கப்பட வேண்டும். என் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்த மாத்ரை மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். ஆகவே நாட்டின் எதிர்காலத்திற்காக ஆளும் கட்சியில் இருந்து விலகி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து கொண்டு அவரை ஜனாதிபதியாக்குவதற்கான ஆதரவை வழங்கவுள்ளேன். இதுவரையில் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிரதமர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர்கள் மற்றும் என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ் மற்றும் அலிசாகர் மௌலானா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். தாம் தொழில் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இன்று எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று பிற்பகல் தாம் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றதாக குறிப்பிட்டார். இதேவழி அதே நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாகர் மௌலானா விசேட அபிவிருத்திகளுக்கான அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்னிலையில் பதவியேற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்பான பிராந்திய செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப ஒன்றிணையுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெழுப்ப இணைந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமார் சிங்கா அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இயலும் ஸ்ரீலங்கா எனும் துணி பொருளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலின் போதே எம்முடைய கட்சி பிளவுபட்டது. அதனை மையமாக கொண்டே தலதா அத்துக்கோரள கருத்து தெரிவித்திருந்தார். கட்சி பிளவுபடுவதை விரும்பவில்லை. அதேபோன்று 220 லட்சம் மக்களின் வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கப்பெறவில்லை. இத்தகைய பின்னணியில் அவருடைய கருத்துக்களின் ஊடாக தற்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு அந்த வாக்குகள் நிச்சயம் கிடைக்கப்பெறும். முட்டாள்தனமான விடயத்தில் ஈடுபடாது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளவர்களை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாட்டை மீட்சி பாதைக்கு இட்டு செல்ல வல்ல தலைவர் ரணில் விக்ரமசிங்க. அதனை கருத்தில் கொண்டே நாம் அவரை ஜனாதிபதியாக்க முயல்கின்றோம். சஜித் பிரேமதாசவால் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கட்சியை கட்டியெழுப்ப முடியும். அவருக்கு ஜனாதிபதியாகுவதற்கு இன்னும் காலம் உள்ளது. அதற்காக அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. வவுனியா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் பெண்ணொருவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தினால் குழந்தை இறந்துள்ளதாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது மனைவி பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் தேதி வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் பிறந்த சிசு உயிரிழந்துள்ளதாகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் வெளியிட்டுள்ள காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரநவி நாம் தொடர்பு கொண்டு வினவிய போது சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த மனைவி வந்து 17ஆம் தேதி பவா கிடைக்கிறதுக்காக வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது 7வது வார்டுக்கு வந்து அட்மிட் பண்ண போயிருந்தாங்க. நான் 17ஆம் தேதி விடிய 8 மணிக்கு வந்து அட்மிட் பண்ணிட்டேன். 18ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு குளுத்தை வச்சு கழி வருத்தம் வர வைக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதே அந்த குளுத்தை வச்சு 12 மணி போல அந்த வயிற்றுல இருக்கிற நிறக்குடம் உடம் வந்து உடைஞ்சு எல்லாம் வெளியாயிட்டு, அப்போ அந்நேரம் வருத்தம் தாங்க இல்லாமல் அந்த பிள்ளை இருக்க நேசுரால்கிட்ட சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்ல போனோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த டாக்டர் அங்கே இருந்து ஃபோனை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு, ஏதோ நல்ல நேரத்துக்கு அந்த நேசூர் நல்ல ஒரு ஆளாக இருந்தனால வலிக்கிறாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு குளிர்ச்சியை போட்டுட்டு அந்த பிள்ளை வலியை புடைச்சிட்டு படுக்க விட்டுட்டோம். அடுத்த நாள் விடிய திரும்ப பெரிய டாக்டர் ஒரு ஆள் அங்கே வந்தவர் வந்தது நேற்று இப்படி நிறக்குடம் உடைஞ்சிருக்கு தானே,
அப்ப என்னதுக்கு டீசர் பண்ணி உடனே புள்ளைய வெளியே எடுத்திருக்கலாம் தானே. அவர் கூடிய அந்த முஸ்லீம் குரூப்ல பேசினார். இவரும் குழுக்க வச்சு இந்நேரம் 5 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. 5 மணிக்கு போன புள்ள 12 மணி வரைக்கும் வரையில. 7ஆம் வார்டுல வந்து ஏசி வேலை செய்யாததுனால 5ஆம் வார்டுக்கு திரும்ப மாத்தி இருக்காங்க. நேசர் ஆள் ஹோல் பண்ணி சொல்றா, குகவாணியோட கணவராணிங்க ஓண்டவும் நீங்களும் அந்த குகவாணியோட அம்மாவும் இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னாங்க. இடையிலே இந்த புள்ள என்ன போல எடுத்து அழுதாள். ஹாஸ்பிட்டலுக்கு போக புள்ள இருந்தான்னு கேட்டா புள்ளையே காணமே என்று அந்த புள்ளையும் அழுகுது. ஆனா புள்ளைய எடுக்கும் போது முதுகுல போட்டு அடி தட்டுனாங்கன்னு சொன்ன கதை நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. டாக்டர் என்ன கூட்டிட்டு அங்க வர சொன்னாங்கன்னா அதிவிசய தீவிர சிகிச்சை குழந்தை தீவிர சிகிச்சையில அந்த டாக்டர் அந்த பிள்ளைய வச்சிருக்கான். அந்த டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்போம். அவர் சொன்னாரு, 5ஆம் வார்டுல இருந்து புள்ளைய எங்களுக்கு தரும்போது குழந்தை உயிரில்லாத நிலையில தான் எங்களுக்கு தந்தாங்க. ஹார்ட் மட்டும் வேலை செய்யற மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இவங்க அது நேரம் போனதால தலைக்கு நரம்பால போக வேண்டிய ரத்தம் எல்லாம் பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜ் ஆகி அடுத்து நுரையீரல் ரத்தம் எல்லாம் நுரையீரலுக்கு போகாம நுரையீரல் சுருங்கி நுரையீரல் டேமேஜ் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி அடுத்து கையில காலில் உள்ள ரத்தம் எல்லாம் ஏதோ உறைஞ்சி போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி இப்ப ரத்தம் ஏற்றுறோம். என்ன கூட்டிட்டு போய் காட்டினாங்க பிள்ளைகள். இந்த நெஞ்சு பகுதி கீழே வயிற்று பகுதி மட்டும் லைட்டா மேல எலும்பி எலும்பி உட்காரு. வேற கண்மொழி துறக்கல, கயிற்று ஒன்றுமே துறக்கல. எனக்கு இந்த மனைவிக்கு இப்படி ஒரு கொடுமை இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல்ல நடந்ததுக்கு கட்டாயமா இந்த முஸ்லீம் டாக்டர் அவ்வளவு பேரும் பதில் சொல்லி அதிதீவிர சிகிச்சையில உள்ள டாக்டரே அப்படி புள்ள இறந்துட்டு அத்தனை பிள்ளையும் தாங்க எல்லாம் அங்கன காட்சி குளறி அங்கனை வச்சு டாக்டருக்கு கூப்பிட்டு கேட்டோம். உண்மையும் உங்களோட மனசாட்சி படி சொல்லுங்க டாக்டர், என்ன நடந்தது இதை நான் சொல்லேன்னு அது தெரியும் தானே. ஆனா என் கையில புள்ள வந்தது 5ஆம் வார்டுல இருந்து வந்தப்ப உயிர் இல்லாத நிலையில தான் வந்ததுன்ட்டு அவங்க சொன்னாங்க. போலீஸை முறைப்பாடு செய்து இப்ப என்ட்ரி போட்டுக்கிட்ட இப்ப எனக்கு இப்ப விடிய புள்ளைய எடுக்க சொன்னாங்க. நான் புள்ளைய பாரம் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு நீதி நேர்ந்து இல்லாம நான் புள்ளைய பாரம் எடுக்க மாட்டேன். வவுனியா வைத்தியசாலையில் நேற்று தினம் உயிரிழந்த சிசுவின் பெற்றோருக்கு நீதி வழங்குமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டம் வவுனியா வைத்தியசாலையின் பிரதான வாயிலின் முன்பாக இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. உண்மையிலே இங்க வந்து நிறைய புள்ள நடைபெற்றிருக்கிறது. ஜட்ஜ் வந்து சிசுவை பார்த்துட்டு இவருடைய வாக்கு மூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜ் அம்மாட்டையும் சரி அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம், அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும். இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழு ஒன்று விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இங்க இருக்கிற ஜேஎம்ஓமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். இது முழுக்க முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேண்டும். சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அது வரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய சடலத்தை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம். கௌரவ சுகாதார அமைச்சர் அவர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த அநீதியை வெளிப்படையா ஒழுங்கான தீர்வு வந்து எடுத்து தரது. மருத்துவ அறிக்கையை வந்து ஒழுங்கா அவர் மூலமா இங்க வந்து ஒரு குழு அமைச்சு எனக்கு எடுத்து தரது. இதே வழி வவுனியா நீதிமன்ற நீதிபதி உயிரிழந்த சிசுவின் சடலத்தை வவுனியா வைத்தியசாலைக்கு பிரேத அறைக்கு சென்று பார்வையிட்டு விசாரணையை முன்னெடுத்திருந்தார். இதேவழி வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர் விளக்கங்கள் அடங்கிய அறிவிப்பதாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வட மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாதையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும், பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளதாக ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மன்னார் வைத்தியசாலையில் ஆண்மையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விளக்கு வைத்துக் கொள்ளும் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
வவுனியா விளக்கு வைத்த குளம் ஏனையின் வீதியில் இன்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஹயஸ் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி மீது அதே திசையில் பயணித்த ஹயஸ் மோதியதில் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் இன்று பதிவான கடும் காற்று காரணமாக குருநகர் பகுதியில் 11 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று பதிவான கடும் காற்று காரணமாக குருநகர் பகுதியில் 5 குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடத்தின் கூரை சேதமடைந்துள்ளது. குறித்த அழுத்தம் காரணமாக 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்ததுடன் 11 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவால் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டன. இதேவழி பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புலோலி மேற்கு கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட நாகத்துப்புரான் கோவில் மீது பனைமரம் முறிந்து விழுந்ததில் கோவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக 1119 குடும்பங்களைச் சேர்ந்த 3432 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை, புத்தளம், கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், மழையுடன் வீசிய கடும் காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள 76 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய நிலைமை உள்ளதாக தேசிய டெங்குழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 34906 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும், அவர்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தேசிய டெங்குழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டெங்கு நுழைவு பெருகக்கூடிய இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். நாட்டு மக்களும் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை வரவேற்கின்றார்கள் என அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இயலும் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலில் ஆதரவளிக்கும் வெளிநாட்டு அலுவல்கள், நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்கள் பங்கு கொண்டனர். இவ்விஷேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அலி சப்ரி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த 2 வருடங்களுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டை மீட்டுள்ளார். அவருடைய சிறந்த வேலை திட்டத்தினூடாகவே இது சாத்தியமாகியுள்ளது. நாட்டு மக்களும் கூட அவருடைய வேலை திட்டங்களை வரவேற்கின்றார்கள். அவருடைய வேலை திட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் இருப்பதே மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம். ஸ்ரீலாங்கிக்கையோ முழிங்க எனக்கு இது பாஷ தமாய் உங்கள் ஜாத்திய ஆகம்பன் கதா கரண்டோன்னு கேனக்க மேக அப்படி தாமாத்மா தனாத்மகதையாக்கிய தாக்கினோம். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், ஆதரிக்கிறது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெறுவதற்கான ஏற்பாடுகளை கிராம மட்டங்களிலிருந்து நாங்கள் உருவாக்கி அவரை இன்ஷால்லா வெற்றி பெற வைப்போம். அதுதான் நாங்கள் சொல்லாமல் தவிர எப்படி வேறு தலைவர் நாங்கள் வெற்றி பெற அணியில் இருப்போம், வெற்றி பெற பக்கம் தான் போகும்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் அதை நாங்கள் இருக்கிற அணியை இன்ஷால்லா வெற்றி பெற வைப்போங்கிறது தான் எங்களுடைய தீர்மானம். இதேவேளை கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முசாரப், இந்த நாடு போகின்ற வழி சரி, இதை நாம் மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு துர்பாக்கியமான ஒரு துயரமான சூழலுக்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்த தேர்தலிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய முடியும். கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகின்றார் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் இறுதி பயணமாகும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள அவரது தேர்தல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சித் தலைவியகுமான ஸ்ரீகோத்தாவிலிருந்து ஜானியை நீக்கியமைக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு DS சேனநாயக்க எங்கிருந்தாவது சாபமிடுவார் என்றே நான் நினைக்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கவின் 30 வருடகால தலைமையகத்தின் கீழ் 106 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி 2020 பொதுத் தேர்தலுடன் காணாமல் போகும் என நான் 2018 தெரிவித்திருந்தேன்.
அவரின் தலைமையில் அவருக்கு கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது. கட்சியை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் போயிருக்கும் ரணில் விக்ரமசிங்கே எவ்வாறு நாட்டை பாதுகாக்கப் போகிறார்? தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சி ஒன்று இல்லை. வேறு ஒரு குழுவுக்குரிய தேர்தல் சின்னமான எரிவாயு சிலிண்டரை எடுத்துக்கொண்டே போட்டியிடுவதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுகிறது. இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும். என்றாலும் என்னை பொறுத்தவரை நான் ரணில் விக்ரமசிங்கவை மதிக்கிறேன். ஏனெனில் இந்த தேர்தலுடன் முடிவடையப் போகும் அவரது அரசியல் பயணத்தில் அவர் தனிமையாக சென்று கடலில் குதிக்காமல் தன்னுடன் இருக்கும் திருடர்கள் மோசடிக்காரர்களையும் இணைத்துக் கொண்டு கடலில் குதித்து நாட்டுக்கு செய்யும் உதவிக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தூஷித கிரமே தாவதுரட்டா பவத்வாகினேம் அத்தியாவசியாய் ஹேத்துவ மே தூஷித கிரமே நத்தி உன தவசட்ட தூஷித தேசபாலஜ்ஞான்ட பவத்மாக் நத்தி நிசா ஏ அனுவ அப்பி லோக உற்சாகயக் தருவதன் அவருது திஹக வித்தரிந்தலா. ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் துண்டு பிரசுரங்கள் இன்று காலை விநியோகிக்கப்பட்டன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் பலரும் இதில் பங்கெடுத்தனர். இந்த வேளையிலே எங்களுடைய மக்களிடம், வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரணவா வாதத்தினுடைய இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். கடந்த காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த அதிபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே அவர்களை முடக்குகின்ற செயற்பாட்டிலே அவர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பொறுப்போடு இந்த தேர்தலை பகிஷ்கரித்து வருகின்றது. மக்களோடு இணைந்து நாங்கள் கடந்த காலங்களில் இந்த தேர்தலை பகிஷ்கரித்திருக்கின்றோம். அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு வந்து மாற்றப்பட்டு அது ஒரு சமஸ்டி கட்டமைப்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வருகின்ற போதுதான் இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழுகின்றார்கள், இந்த மக்களுடைய பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டு வரும். சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அகரமன்யமனாகாரேட கிரியாத்மகக்கரன அலுத் பலயக் ஹதலா தேனவா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்துள்ள சட்டங்களில் இறுதியாக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டம் எம்முடைய நாட்டின் ராணுவத்தினருக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும் வகையிலான சட்டமாகும். அதுவும் சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ராணுவத்தினரை குற்றவாளிகளாக்கும் வகையிலான சட்டமே இவ்வாறு கொண்டுவரப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் நாட்டின் ராணுவத்தினரை தண்டிக்கும் நோக்கிலேயே இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதத்தில் பங்கு கொள்வதற்கு தயாரென ஜனாதிபதி வேட்பாளர் தீனித ஜயவீரு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களுக்கிடையில் மார்ச் 12 இயக்கம் ஏற்பாடு செய்யவுள்ள விவாதத்தில் பங்கு கொள்வதற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்வதாக சர்வஜன வலையின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஜனாதிபதி பதவிக்கு வாக்களித்தால் தாம் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கும் கொள்கைகள் குறித்த ஆக்கப்பூர்வமான உரையாடலை காண இலங்கையர்களுக்கு புதுமையான அனுபவம் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் முக்கியஸ்தரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜி டி லிங்கநாதன் இன்று ஸ்ரீசெலோ அணியினருடன் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஸ்ரீடெலோ அமைப்பின் செயலாளர் நாயகம் உதயராசா, முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. கிளிநொச்சியின் சில பகுதிகளில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர்
ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் பிரதான அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சிக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இன்று ஆரம்பித்தார். முறிகண்டி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட வழிபாடை தொடர்ந்து கிளிநொச்சியில் வர்த்தக நிலையங்கள், பொதுச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. எங்களுடைய இந்த நாட்டை வீழ்ச்சி அடைஞ்ச, அதாவது பாதாள குழியிலே தள்ளப்பட்ட நாட்டை கட்டியளிப்பிருக்கின்ற, உதாரணமாக உங்களுக்கு பார்த்தால் தெரியும், அண்மையிலே பங்களாதேஷிலே நடைபெற்ற பொருளாதார வீழ்ச்சி காரணமாக அந்த பிரதமரை நாட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள். அதே போல இந்த நாட்டிலே உள்ள இந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் இங்கு உள்ள கடந்த கால ஜனாதிபதியை விரட்டி அனுப்பி இந்த தலைவரை கொண்டு வந்து உங்களுடைய நாட்டை மீட்டெடுத்து தந்த ஒரு பெருமை எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சேரும். ஆகையால் அவருடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களை மூவின மக்களும் வாக்களிக்க வேண்டும். இன்று பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை இனத்தவரான தலதா அத்துக்குரல் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உரையிலே கூறியிருக்கின்றார், 2022 சஜித் பிரேமதாஸ் அவர்களை இந்த நாட்டை பேரம் எடுத்து நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று கூறிய போதும் அவர் அதிலிருந்து தவறிவிட்டார். ஏன்னு சொன்னால் அவர் பயம் காரணம், அவருக்கு உண்மையிலே ஹரின் பெர்னாண்டோ சொன்ன மாதிரி ஆசை இருக்கின்றது, வேலை தெரியாது, இவருக்கு இயலாமை உண்ட ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இது எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும், சர்வதேசத்துக்கும் தெரியும். ஆகையால் இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வாக்கை எங்களுடைய கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கேஸ் இனத்திலே போட்டியிடுகிறார், அவருக்கு வாக்களிக்குமாறு இந்த ஊடகங்களின் ஊடாக நாட்டு மக்களுக்கு நான் என்னுடைய பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவன் போபகையை ஆதரித்து இன்று யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. இன்று காலை 9:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பமான பிரச்சார நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர் பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த முதலிகை, புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் பொதுச் செயலாளர் சி கா செந்தில்வேல் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியிருந்தனர். தமிழ் சிங்களவர்கள் என்று பிரித்து வைத்து தமிழர்களையும் சிங்கள உழைக்கின்ற மக்களையும் ஒன்றுபட விடாமல் தடுத்ததின் மூலமாகத்தான் இந்த நாடு இந்த இழிநிலைக்கு சென்றது என்ற உண்மையை நாங்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அதுதான் மக்கள் போராட்ட முன்னணியானது கொள்கை ரீதியிலே நாங்கள் மக்களுக்கு விளங்க செய்து கொள்கை ரீதியாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். பணத்துக்காகவோ இனத்துக்காகவோ அல்ல குறுகிய நோக்கங்களுக்காகவோ வாக்களிக்காது உழைக்கின்ற மக்கள் என்ற ரீதியில், துன்பங்களை அனுபவிக்கின்ற மக்கள் என்ற ரீதியில் ஒரு மாற்று அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய இனம் கடந்த 76 ஆண்டுகளாக மொழி ரீதியில், இன ரீதியில், பிரதேச ரீதியில், சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். 30 வருட யுத்தத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் அந்த வேதனைகள் இருந்து அந்த துயரங்கள் இருந்து தமிழ் மக்கள் விடுபடவில்லை. இதற்கு காரணமானவர்கள் யார்? தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் தான், பேரினவாதிகள் தான், சிங்கள பௌத்த பேரினவாதிகளே தவிர சாதாரண சிங்கள மக்கள் அல்ல என்பதை நாங்கள் இந்த தேர்தலே கொள்கை ரீதியாக முன்வைத்திருக்கின்றோம். வவுனியாவில் இன்று தொழிற்சந்தை நடைபெற்றது. வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று தொழிற்சந்தை இடம்பெற்றது. வவுனியா பிரதேச செயலகம் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து இந்த தொழிற்சந்தை நிகழ்வை முன்னெடுத்திருந்தன. தொழிற்சந்தையில் தொழில் பெறுநர்கள் நேரடியாக தொழில் வழங்குநர்களை சந்தித்து தமது சுயவிவர கோவைகளை சமர்ப்பித்தனர். நிகழ்வின் ஒரு பகுதியாக இலங்கை குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு வேலை திட்டத்திற்காக தற்காலிக உத்தியோகத்தர்களை இணைப்பதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா பிரதேச செயலாளர் நாவண்ணா கமலதாசன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கல்விசாரா தொழில் வழங்குநர், தனியார் தொழில் வழங்குநர் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள், தொழில் பெறுநர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு பெருவிழா இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தென்மராட்சி பிரதேச செயலகமும் தென்மராட்சி கலாசார பேரவையும் சாவகச்சேரி பிரதேச சபையும் இணைந்து நடாத்திய பண்பாட்டு பெருவிழா யாழ் வரணி கலாசார மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேச செயலாளர் உஷா சுபலிங்கம் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது கலைஞர்கள் இளக்கலைஞர் விருது, கலைச்சாகரம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர்
மானா பேட்ரிக் டிரஞ்சன், பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பிரதிபணிப்பாளர் லாகினி நிருபராஜ், யாழ் மாவட்ட உள்ளூராட்சி பிரதி ஆணையாளர் போ ஸ்ரீவர்ணன், சாவகச்சேரி பிரதேச சபை செயலாளர் கானா சந்திரகுமார், மாவட்ட சிரேஷ்ட கலாசார உத்தியோகத்தர் சுகநலினி விஜயராத்தினம், கலாபூசணம் கந்தையா சந்திரகேது ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் நினைவாக அமைகிறது. ஏரம்பமூர்த்தி அவர்கள் இசை பாடல்களை ஆக்கி நூலறிவில் வெளியிட்டு இசைத்துறைக்கு பெரும் பணியாற்றி இருக்கிறார். மூன்று கட்டங்களாக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றது. எங்களோடு வாழ்வோடு இணைந்த விடயங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு இன்று இவ்வாறான விழாக்கள் அத்தியாவசியமாக இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொருளாதார நிலையில் நலிவுற்று மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச செயலக ரீதியில் நலிவுற்ற மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முரக்கட்டாஞ்சேனை பகுதியிலும், உன்னிச்சை நெடியமடு பிரதேசத்திலும், மண்முனை வடக்கு பனிச்சியடி எச் வலிய கிராம சேவகர் பிரிவுகளிலும் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளே பயனாளிகளிடம் இன்று கையளிக்கப்பட்டன. லண்டனில் உள்ள மட்டக்களப்பு நலிவுற்றோர் அபிவிருத்தி சங்கம் பட்ஸ் யூகே அமைப்பு மற்றும் மட்டக்களப்பு பட்ஸ் அமைப்பு என்பன பிரதேச செயலகங்களுடன் இணைந்து வீடுகளை நிர்மாணித்து வழங்கி வருகின்றன. வீடுகள் நிகழ்வு பட்ஸ் யூகே அமைப்பின் தலைவர் வைத்திய கலானதி ஹெலன் கங்காதரன் தலைமையில், பட்ஸ் மட்டக்களப்பு அமைப்பின் தலைவர் எல்ஆர் டேவிட்டின் ஏற்பாட்டில் சகல பிரதேச செயலக பிரிவுகளிலும் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தால் பயணச்சியடி பிரதேசத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி குடும்பம் ஒன்றுக்கு வீடு அமைப்பதற்காக வழங்கப்பட்ட காணியில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு இன்று சம்பிரதாயமாக பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன், மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர்களான அருண்மொழி மற்றும் அலியார், மண்முனை வடக்கு சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் சிவநாயகம், அபிவிருத்தி உத்தியோகத்தர் மீன ரோஜினி மற்றும் கிராம சேவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு இருதயபுரம் மேற்கு விவசாய போதனாசிரியர் பிரிவில் நடாத்தப்பட்ட விவசாய செய்முறை பயிற்சி நிறையை பூர்த்தி செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு கல்லடி விவசாய போதனாசிரியர் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் மேற்கு விவசாய போதனாசிரியர் பிரிவில் நடத்தப்பட்ட விவசாய செய்முறை பயிற்சி நிறையினை நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பிஎஸ்டி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தின் நிதி அனுசரணையில் மாவட்டத்தில் உள்ள 14 விவசாய போதனாசிரியர் பிரிவுகளிலும் நஞ்சற்ற வீட்டுத் தோட்ட விவசாய பயிற்சியினை நடைமுறைப்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கல்லடி விவசாய போதனாசிரியர் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் மேற்கு பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட வீட்டுத் தோட்ட விவசாயிகளுக்கான 12 வாரகால கலப்பட சாலை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சிகளின் நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு வினிசியா தலைமையில் இன்று வீட்டுத் தோட்ட பயனாளி டேவிட் விஜிதாவின் வீட்டுத் தோட்ட வளாகத்தில் இடம்பெற்றது. கல்லடி விவசாய போதனாசிரியர் வேணி திருநவனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் பரமேஸ்வரன் கலந்து கொண்டார். உதவி விவசாய பணிப்பாளர் சித்திரவேல் மற்றும் கல்லடி விவசாய பிரிவு அலுவலக உத்தியோகத்தர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், இருதயபுரம் மேற்கு விவசாய போதனாசிரியர் பிரிவு வீட்டுத் தோட்ட பயனாளிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு பணியில் ஈடுபட உள்ளவர்களுக்கான பயிற்சி பட்டறை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு பணியில் ஈடுபடவுள்ள கணினி தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி பட்டறை கிளிநொச்சியில் ஆரம்பமானது. குறித்த பயிற்சி பட்டறை கிளிநொச்சி மாவட்ட புள்ளி விபரவியலாளரும் உதவி தொகை மதிப்பு அதிகாரியுமான சி ஜெயவிந்தன் தலைமையில் மாவட்ட செயலக திறன்விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் தொகை மதிப்பு ஆணையாளருமான எஸ் முரளிதரன் கலந்து கொண்டு குறித்த பயிற்சி பட்டறையினை ஆரம்பித்து வைத்தார். இன்றும் நாளையும் இந்த பயிற்சி பட்டறை இடம்பெறவுள்ளது. இதன்போது பிரதேச செயலக பிரிவுகளிலும் இலத்திரனியல் முறையில் முன்னெடுக்கப்படவுள்ள மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதிகள் தொடர்பான தொகை மதிப்பு செயற்பாடு தொடர்பில் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இக்கருத்தரங்கில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் புள்ளி விபர உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகளின் கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு அரசு சார்பற்ற நிறுவன அதிகாரிகளுக்கான கூட்டம் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை 9:30 கூட்டம் ஆரம்பமானது. மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றதுடன் நடப்பாண்டுக்கான 2வது கூட்டமாக அமைந்தது. தற்போது அரசு சார்பற்ற நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படும் திட்டம் மற்றும் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
இந்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கும் 40 மேற்பட்ட சர்வதேச மற்றும் உள்நாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் 30 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு ஜலாமா பவுண்டேஷனின் ஏற்பாட்டில் ரத்ததான முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு ஷலாமா பவுண்டேஷனின் ஏற்பாட்டில் 8வது ரத்ததான முகாம் மட்டக்களப்பு ஜாமியுஸ்ஸலாம் ஜிம்மா பள்ளிவாயலில் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் ALM கமி தலைமையில் நடைபெற்ற ரத்ததான நிகழ்வில் ஷலாமா பவுண்டேஷன் அமைப்பின் உறுப்பினர்கள், ஜாமியுஸ்ஸலாம் ஜிம்மா பள்ளிவாயல் நிர்வாகிகள், வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்திய அதிகாரிகளினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க ரத்ததான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரத்ததான நிகழ்வில் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் அலிமா, இரத்த வங்கி பிரிவு பொது சுகாதார பிரசோதகர் PMM பைசால், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மற்றும் காத்தாங்குடி பிரதேச வைத்தியசாலை தாதிய உத்தியோகர்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தலசீமியா நோயின் தாக்கமும் சிறுநீரக நோய்களின் தாக்கமும் அனீமியா அதாவது குருதிச்சோகை நோயும் கூடுதலாக காணப்படுகின்றது. இவற்றில் இருந்து எங்களது நோயாளர்களை நாங்கள் விடுவிப்பதற்கு எங்களுக்கு இரத்தத்தின் தேவை அதிகரித்திருக்கின்றது. மாதம் ஒன்றுக்கோ 1000 பயன் இரத்த மாதிரிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. இரத்த தானம் செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் காத்தாங்குடி தள வைத்தியசாலைக்கோ அல்லது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கோ சென்று நடத்துகின்ற இரத்த தான முகாம்களிலோ கலந்து கொண்டு தங்களது இரத்தங்கள் கொடையாக வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். கேரளங்கா அறக்கட்டளையின் 2வது ஆண்டு பூர்த்தி விழா இடம்பெற்றுள்ளது. மலையகம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் தமது சேவைகளை முன்னெடுக்கும் கேரளங்கா அறக்கட்டளையின் 2வது ஆண்டு பூர்த்தி விழா மற்றும் பரிசளிப்பு விழா இடம்பெற்றது. ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு பிரதான மண்டபத்தில் அறக்கட்டளையின் ஸ்தாபக பணிப்பாளர் திருமதி அர்ஜுனி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. எதிர்ப்பு நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வளைய பாடசாலைகளின் மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற சதுரங்க போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஓய்வுநிலை பேராசிரியர் சந்திரபோஸ் நுவரெலியா கல்வி வளைய உதவி கல்வி பணிப்பாளர் ஆவண்ணா கணேசராஜ் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியின் அதிபர் ராஜன் உதவி அதிபர் தேன்மொழி கேரளங்கா அறக்கட்டளையின் பணிப்பாளர் டாக்டர் ரமேஷ்குமார் உறுப்பினர்களான கணேசன் இளையராஜா பிளசினா ரூபதர்ஷன் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு நாவக்குடா பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் 400 சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் உள்ள நாவட்குடாவில் வெட்டுக்காயங்களுடன் 600 சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர். புதிய கல்முனை வீதி நாவட்குடா முதலாங்குறுக்கு வீதியில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சாரதா வீதி நாவட்குடா கிழக்கில் வசிக்கும் 44 வயதுடைய மரிதாஸ் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வேதி விபத்துக்களால் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1417 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துக்களால் 1417 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திகா ஹப்புகுடா தெரிவித்துள்ளார். வருடாந்தம் சுமார் 1000 பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துக்களால் உயிரிழப்பதாகவும் இடம்பெறும் விபத்துக்களில் 1/3 மோட்டார் சைக்கிள் விபத்து எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை 1352 ஆபத்தான வீதி விபத்துக்களால் 1417 பேர் உயிரிழந்துள்ளனர் என குறிப்பிட்ட அவர், கடந்த வருடம் 328 பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துக்களால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கைக்கு புதிதாக நியமனம் பெற்ற 3 தூதுவர்களும் 2 உயர்ஸ்தானிகர்களும் ஜனாதிபதியிடம் நற்சான்றிதழ்களை கையளித்தனர். இலங்கைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 தூதுவர்கள் மற்றும் 2 உயர்ஸ்தானிகர்கள் இன்று கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளித்தனர். அந்த வகையில் லிதுவேனியா குடியரசின் தூதுவர் டயானா மெகிவிசின் ஜனாதிபதியிடம் தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார். தொடர்ந்து வியட்நாம் சோசலிச குடியரசின் தூதுவர் ட்ரின் திடாம் ஜனாதிபதியிடம் தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார். மியான்மர் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள மாலர் தண்டை தொடர்ந்து தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார்.
இதேவேளை சாம்பியா உயர் ஸ்தானிகர் பெர்சிவட்சன் சந்தா தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார். தொடர்ந்து பங்களாதேஷ் நாட்டின் உயர் ஸ்தானிகர் ஆண்டனி வெலியாஸ் தனது நற்சான்றிதழ் பத்திரத்தை கையளித்தார். அனைவரினதும் நற்சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய தூதுவர்கள் மற்றும் உயர் ஸ்தானிகர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் நீதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டம் வட்டகுடையில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பிலான வீதி நாடகம் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் வட்டகுடை தேவாலயத்தின் ஏற்பாட்டில் சியோன் சிறுவர் திட்டத்தினூடாக சிறுவர் பாதுகாப்பு தொடர்பிலான வீதி நாடகம் இன்று இடம்பெற்றது. சியோன் கிட்ஸ் வழிகாட்டலில் வட்டகுடை பகுதியை சூழவுள்ள வட்டகுடை கீழ்பிரிவு, மடக்குமுற, புதுக்காடு ஆகிய பகுதிகளில் வீதி நாடகம் இடம்பெற்றது. துஷ்பிரயோகமற்ற சுதந்திரமான சிறுவர் உலகை எமக்கு தாருங்கள் என்ற துணி பொருளில் குறித்த வீதி நாடகம் நவரசன் நாடகமன்றத்தினால் நடாத்தப்பட்டது. குறித்த வீதி நாடக நிகழ்வில் போதகர் ஜான்சன் மற்றும் தேவாலய சியோன் சிறுவர் திட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனையில் புலமை பரிசில் பரீட்சை கருத்தரங்கு நடாத்தப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் அக்கரப்பத்தனை ஆக்ரோவா தமிழ் வித்யாலய தரம் வாய்ந்த மாணவர்களுக்கு புலமை பரிசில் பரீட்சை கருத்தரங்கு நடாத்தப்பட்டது. கல்வியால் உயர்வும் எடுமதுணி பொருளில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தும் நோக்கில் இலவச கருத்தரங்கு இன்று இடம்பெற்றது. தலைவர்களின் சாரல் அமைப்பினூடாக நடத்தப்பட்ட கருத்தரங்கில் பங்கேற்ற 19 மாணவர்களுக்கு இலவச கையேடுகள் வழங்கப்பட்டன. இக்கருத்தரங்கில் வளவாளர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இனி வெளிநாட்டுச் செய்திகள். அமெரிக்க கடற்படையின் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் USS ஒகேனே கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலானது விநியோகம் மற்றும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. 154 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் சுமார் 328 பணியாளர்கள் கடமை புரிவதுடன் கொமாண்டர் ரிச்சர்ட் ரே இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாவார். விநியோக தேவைகள் முடிந்ததும் 22 தேதி கப்பல் புறப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமேசான் காட்டுப்பகுதியில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அமேசான் காட்டுப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டுத்தீயால் பிரேசிலின் ரொண்டோனியா மாநில மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். காட்டுத்தீயின் புகையால் ரொண்டோனியா மாநிலத்தில் உள்ள போர்டோ வெல்கோ பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. அங்குள்ள மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமேசான் காட்டுப்பகுதியில் இவரிடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 42,000 மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த 2 தசாப்தங்களில் இல்லாத மோசமான நிலை என்றும் சூழலியலாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என்பன தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. ஜனநாயக கட்சியின் மாநாடு சிக்காகோ நகரில் நடைபெற்று வருகின்றது. மாநாட்டின் 2 நாளில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா கலந்து கொண்டு உரையாற்றினார். தனது உரையில் கமலா ஹாரிஸ் நம்பிக்கையை தருவதாக குறிப்பிட்ட அவர், மக்களுக்காக முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் கூறினார். கமலா ஹாரிஸ் தனது தனிப்பட்ட விவகாரங்களை விட மக்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார் என்றும் ஒபாமா கூறியதோடு, மக்கள் மீது உண்மையான கவனம் செலுத்தும் ஜனாதிபதி எமக்கு தேவையாக இருக்கின்றார் என்றும் தெரிவித்தார். சிக்காகோவில் நடைபெற்று வரும் ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் அக்கட்சியின் ஆதரவாளர்கள் பெருமளவில் திரண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானில் பேருந்து விபத்து சம்பவத்தில் 28 பாகிஸ்தான் நாட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஈரானின் ஜாஸ்த் மாநிலத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 28 யாத்திரியர்கள் உயிரிழந்துள்ளனர். 7 நூற்றாண்டில் மரணித்த ஷியா துறவியை வழிபடுவதற்காக சென்று கொண்டிருந்தவர்களே விபத்தில் சிக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. 23 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 14 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் இடம்பெற்ற விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் நேற்றிரவு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பாகிஸ்தான் பிரஜைகள் 35 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 18 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 11 பெண்களும் அடங்குகின்றனர்.
ஈரானின் யாஸ்ட் மாகாணத்தில் சோதனை சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பேருந்து கவிழ்ந்ததைத் தொடர்ந்து பேருந்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் அம்மாநில போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்தி. யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு HNB வங்கி யாழில் விசேட விளம்பரப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு HNB வங்கி யாழில் விசேட விளம்பரப்படுத்தல்களை முன்னெடுத்துள்ளதுடன் புதிய கணக்குகளை ஆரம்பிப்பவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் விசேட பரிசுகளையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்று விடமராட்சி நெல்லியடி HNB வங்கிக் கிளையில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை வங்கி செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் மாலை 4 மணி முதல் களியாட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு இன்டர்நேஷனல் வங்கி நெல்லியடி கிளையும் டேன் டிவியும் இணைந்து விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம். நெல்லியடி பிரதேசத்திலே டேன் டிவியோடு இணைந்து இன்டர்நேஷனல் வங்கி அழகிய ஒரு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நல்லூர் உற்சவகால பகுதியில் நாளை 3ஆம் நாள் சாவகச்சேரி பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த நல்லூர் உற்சவகாலத்தினை கொண்டாடுவதற்காக டேன் டிவியும் இன்டர்நேஷனல் வங்கியும் இணைகின்றது. 4வது நாளாக சங்கானை பிரதேச மக்களுடன் இணைந்து இதனை கொண்டாட விரும்புகின்றோம். எனவே நீங்கள் அந்த பிரதேசங்களுக்கும் வருகை தந்து எங்களோடு இணைந்து டான் டிவியோடும் இன்டர்நேஷனல் வங்கியோடும் இணைந்து இந்த நல்லூர் உற்சவகால சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக கடைசி நாளாக யாழ்ப்பாணம் மெட்ரோ கிளையில் டான் டிவியோடு இணைந்து இன்டர்நேஷனல் வங்கி பங்காளர்களாக இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். மிகவும் விசேடமான கணக்குகளை ஆரம்பிப்பதன் மூலமும் அதற்குரிய பரிசல்களை எமது வங்கியில் பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லூர் திருவிழா பருவகாலத்திற்கு முன்னிட்டு இன்டர்நேஷனல் வங்கி சந்தைப்படுத்தல் நோக்கம் தொடர்பாக இந்த சந்தைப்படுத்தல் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை மது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.